हलो फ्रेंड्स वेलकम टू आईटीआई पोर्टल चैनल इन वीडियो नाम पाकपोना आईटीआई ऑनलाइन कलंदाई वो एप्डी स्टेप बाय स्टेप अप्लाई पड़े पी फुल वीडियो पाकपो अदा नम्बर आईटीआई पोर्टल चैनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी वांग नम्बर वीडियो को स्किल ट्रेनिंग ऑफिशियल वेबसाइट ओपन पड़ी आईटीआई एडमिशन 2020 अंत लिंक नहीं ओपन पड़ेंगे लिंक ओपन पड़ी अब प्रायोरिटी कैंडिडेट रैंक लिस्ट वो फर्स्ट विटर अंत रैंक लिस्ट पाती स्टाडर तनिया टेन्त स्टाडर तनि तनिया विटर अंत स्टाडर क्लिक पड़ी सैडल पाती प्रायोरिटी रैंक लिस्ट टेन्तुन तनि तनिया कुत्तर नहीं टेन्त स्टाडर क्लिक पड़ी एसटी पीएच एक्सर्विस मैन स्पोर्ट्स कोटा अब तनि तनिया कुत्तर उंगे रैंक लिस्ट एंटे चेक पड़ा रैंकीनों तनि तनि कोटा वैसा अदपोल जनरल कौनसिलिंग रैंक लिस्ट विवा टू थ्री डेस लाइक सैडल कैंडिडेट लागिन पाती क्लिक पड़ी अब उमेल ईडी और फोन नंबर वे लागिन पड़ी के रिजिस्टर पड़े कुछ इमेल ईडी फोन नंबर वो एंट्री पड़ी की की पाती पासवेड नहीं रिजिस्टर पड़े कुछ पासवेड एंट्री पड़ी की अड़ा पाती की कैप्चा अब टी कैरेक्टर्स अट्ठे की लागिन नव क्लिक पड़ी अब लॉगिन पेज வந்து ஓபன் ஆயிடுச்சு இதெல்லாம் பாத்தீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம் சாய்ஸ் செலக்சன் சொல்லிட்டு தனியா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா அப்ளை ஃபார் 10th குவாலிஃபிகேஷன் கோர்ஸ் சாய்ஸ் னு இருக்கு நீ 8th 10th ரெண்டு வச்சு அப்ளை பண்ணீங்கனா தனி தனியா இருக்கும் நான் 10th வச்சு அப்ளை பண்ணியிருக்கதால இது 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் காமிக்குது அதிகபட்சமா 25 ஐடிஐ மற்றும் 25 ட்ரேட் வந்து நீங்க வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் चूस பண்ணும்போது priority wise ல நீங்க चूस பண்ணிக்கங்க எந்த ட்ரேட் உங்களுக்கு இம்பார்ட்டனா வேணுமோ அது ஃபர்ஸ்டா चूस பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்ட் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிக்க விரும்பறீங்களோ அதை चूस பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஐடிஐ லிஸ்ட் காமிக்கும் நான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஐடிஐ चूस பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைடுல பாத்தீங்கன்னா கோர்ஸ் டீடைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த ஐடிஐல இருக்கிற ட்ரேட்ஸ்லாம் காமிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சூஸ் பண்ணிக்கிறேன் அதில் இருக்கிற ஐடிஐ லிஸ்ட் கவர்மெண்ட் ஐடிஐ இப்போ நான் செலக்ட் பண்ண ட்ரேடே மறுபடியும் வந்து செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண ட்ரேட் மறுபடியும் செலக்ட் பண்ணோம்னா யூ கேனாட் சூஸ் அனதர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது அதனால் வேறு ட்ரேட் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்டில் வேறு எதனா அதே ட்ரேட் சூஸ் பண்ணலாம் இல்லை வேறு எதனா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே ட்ரேடை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறை சாய்ஸ் பண்ணும்போது அந்த பிரையாரிட்டி வைஸ் வந்து கட்டாயம் நீங்க கேர்ஃபுல்லா சாய்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நான் ஃபிட்டர் ட்ரேட் கொடுக்கறேன் என்னோட மெயின் எய்ம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடில சீட் கிடைக்கணும் அதனால நான் கவர்மெண்ட் ஐடியே சாய்ஸ் பண்றேன் போஸ் வேற டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அதே ட்ரேட் தான் படிக்கணும் அப்படினா நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட் ஐடில சாய்ஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆர்டர் ஜெனரேட் ஆன பிறகு நீங்க போய் ஜாயின் பண்ணலனா அந்த சீட் வந்து வேக்கன்ட்னு அறிவிச்சிடுவாங்க இந்த பிரையாரிட்டி சாய்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணுங்க ஏனா அந்த பிரையாரிட்டி வச்சு தான் உங்களுடைய மார்க் ரேங்க் லிஸ்ட் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ப்ரொபஷனல் அட்மிஷன் ஆர்டர் வந்து ஜெனரேட் ஆகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரைவேட் ஐடிஐ பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கலெக்ட் பண்ணிட்டு ஐடிஐ சாய்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்காது அதே போல் ப்ரைவேட் ஐடிஐயில் ஒரு சில ட்ரேட் ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியும் இதே போல் நீங்கள் அதிகபட்சமாக 25 ஐடிஐ வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ண தெரியாது அவங்களாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஐடிஐக்கு போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விருப்பமான 25 ஐடிஐ மற்றும் ட்ரேடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ப்ரியாரிட்டியில் அதிகபட்சமாக ஒரு 10 ப்ரியாரிட்டி வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் நீங்கள் ஒன்ஸ் 25 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அந்த ஆப்ஷன் வந்து மறுபடியும் எடிட் பண்ண முடியாது கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஃபைனல் சப்மிட் அந்த சாய்ஸ் அப்படின்னு
இதில் பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ கேனாட் சேஞ்ச் இட் லேட்டர் ஆஃப்டர் சப்மிட்டிங் எனி திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தெரியாமல் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கவனமாக சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத, கவுன்சிலிங் பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கவுன்சிலிங் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ரீகவுன்சிலிங்லாம் வைக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.